அண்மை செய்தி வாலி பட வழக்கில் நடிகரும் இயக்குனருமான S.J. சூர்யா மாஸ்டர் கோர்ட் நீதிபதி முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாலி பட வழக்கில் நடிகரும் இயக்குனருமான S.J. சூர்யா மாஸ்டர் கோர்ட் நீதிபதி முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, தமிழ் திரைப்பட இயக்குனரும் பிரபல நடிகருமான S.J. சூர்யா அஜித் சிம்ரன் நடிப்பில் வாலி என்ற ஒரு படத்தை இயக்கினார். இந்த படமானது சூப்பர் ஹிட்டான நிலையில் இந்த படத்தினுடைய ஹிந்தி உரிமையை போனி கபூர் பெற்றுள்ள நிலையில் அதை எதிர்த்து தான் S.J. சூர்யா உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், இந்த கதையானது அதை எழுதியவருக்கு தான் சொந்தம் என்பதற்கான எந்த ஒரு ஆவணங்களையுமே S.J. சூர்யா வழங்கவில்லை என்றும், படத்தினுடைய அந்த காப்புரிமை தயாரிப்பாளருக்கே சொந்தம் என கூறி கடந்த 2021 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றமானது போனி கபூர் இந்தி ரீமேக்கை துவங்க இடைக்கால அனுமதி ஒன்றை வழங்கியிருந்தது. மேலும் இதையடுத்து தான் இந்த உத்தரவை எதிர்த்துதான் S.J. சூர்யா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதியரசர் M.R. ஷா முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட போது, உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணைகள் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்று தெரிவித்து S.J. சூர்யாவினுடைய மனுவையுமே தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இதன் மூலம் இந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று நடிகர் S.J. சூர்யா அவர்கள் 4வது மாஸ்டர் கோர்ட் நீதிபதி கிங்லி கிறிஸ்டோபர் முன்பு இன்றைய தினம் நேரில் ஆஜராகி அவரிடம் குறுக்கு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. எதிர்த்தரப்பு மூத்த வழக்கறிஞர் அவர்கள் S.J. சூர்யாவிடம் பல்வேறு குறுக்கு விசாரணைகளை மேற்கொண்டார். சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக S.J. சூர்யா சாட்சியங்களை அளித்தார். பின்னர் வழக்கில் குறுக்கு விசாரணை முடிவடையாத காரணத்தினால் மீண்டும் குறுக்கு விசாரணை செய்வதற்காக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணையானது தற்போது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா, மகேஸ்வரி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.